ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே, நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸே ஒரு தனி அழகு தான். ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஊட்டி கொடைக்கானல் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு. பீச் செட்டப்பும் உள்ளே இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாட்டர் பலூன் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் வந்தப்பறம் தான் தெரிஞ்சது பலூன் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு இந்த பேராஷூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஃபுல் டைமாக இங்கே தான் அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸே பார்க்கல கடைசியாக. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து டிசம்பர் 18th வரைக்கும் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பலூன் தான் ஊதி வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் வச்சு ஹாட்டர்ஸ்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லா பலூன்ஸையும் கீழே விரித்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது போய்கிட்டு இருக்க டைம்லே இந்த மாதிரி ட்ரம்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக மியூசிக் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேஷம் போட்டு இப்படி வந்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு என் பையன் செம ஹாப்பி ஆகிட்டான். ஃபுல்லாக ஒரே டான்ஸ் தான் அவனுக்கு. என் பையன் மட்டும் இல்லை, வந்திருந்த எல்லா குழந்தைங்களுமே செம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவனுக்குள்ள நிறைய குழந்தைங்க சைக்கிள் எல்லாமே கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விளையாடுறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுவும் அந்த பேக் சைடில் வந்து ஸ்டேஜ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டிஜே ப்ளே பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாக மியூசிக்கு லைட் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸே. ஒவ்வொரு மினி ட்ரக் வச்சுட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஹாட்டர் பலூனுக்கு ஃபில் பண்ணுற அந்த லைட் வச்சுருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கீழே படுக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ஃபில் பண்ணுறாங்க. பேராஷூட்னால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குமே. ஃபஸ்ட்டு என் பையன் கொஞ்சம் பயந்தான் அந்த லைட் வெளிச்சத்துக்கு. அப்புறம் போக போக அவனும் செட் ஆகிட்டான். இங்கே இந்த மாதிரி பலூன்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது இன்ஃப்ளேட்டபிள் பலூன்ஸை வச்சு நிறைய ஸ்லைடு, அப்புறம் உள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி அது மாதிரி எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 50 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் அது அதிகமாக தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஃபுட்டுக்கு நிறைய ட்ரக்கு, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு, டாய்ஸு எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு மெடிக்கலுக்காக ஒரு பஸ் கூட தனியாக விட்டுருந்தாங்க. திருவிழா டைமில் நம்ம ஊரில் ஃபயர் இன்ஜின், போலீஸ்காரெலாம் நிற்கிற மாதிரி இங்கே வந்து மெடிக்கலுக்காக பஸ் விட்டுருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா பலூன்ஸையும் ஏர் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோ கூட்டம் அங்கே. நம்ம ஊர் திருவிழா மாதிரி தான் இருந்தது. அந்த கடை, சாப்பாடு, அப்புறம் அந்த கூட்டம் எல்லாமே பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக திருவிழா மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எல்லா பலூனையும் பறக்க விடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். என் பையனும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தான், எப்போ பறக்கும் எப்போ பறக்கும். பட் அது மார்னிங் கொஞ்ச நேரம் மட்டும்தான் பறக்க விடுவாங்க போல். நாங்கள் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதனால அது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி இருந்தது அந்த பலூன். ரொம்ப சூப்பராக இருந்தது. என் பையனுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு பின்னாடி பக்கம் திரும்பி இருந்துச்சு. மற்ற பலூன்லாம் கீழே இறங்கினதும் அந்த பலூன் மட்டும் அழகாக தனியாக தெரிஞ்சுது. அதை ஒரே ஹாப்பி. இதை பார்த்துட்டு எல்லா பலூனும் செட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு பலூன்ஸ்லேயும் தனித்தனியாக லைட் அடித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டு 8:00 வரைக்கும் இந்த ஷோ நடக்குது, டிசம்பர் 18th வரைக்கும். கடைசியாக பறக்க விடுவாங்கன்னு வானத்தையே பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருந்தது எல்லா பலூனும் ஒன்று ஒன்றா கீழே விழ ஆரம்பிச்சிது. அப்புறம் ஃபெஸ்டிவலே ஓவர். அந்த டேயில் கொஞ்ச நேரத்தில் நல்லா குளிரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெதர் சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபுட்டு, பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நான் இது வரைக்கும் பேராஷூட் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக ஏர் எப்படி ஃபில் பண்ணுறாங்க, அது எப்படி எடுக்கிறாங்க, அது மடித்து வைக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த டேவே. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன் பிடிக்கும்னா கண்டிப்பாக டிசம்பர் 18th குள்ளே ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.